வணக்கம் நேர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. நார்மலா நமக்கு இருக்கிற 1008 பிரச்சனையில உடல் பிரச்சனை வந்து யாருமே கவனிக்கிறது இல்ல. அது எப்போ வந்து பெருசாகி அது ஒரு டிசீஸா நம்ம கண்ணுக்கு தெரியற அளவுக்கு வருதோ அப்போ மட்டும்தான் வந்து நம்ம டாக்டர் கிட்ட அணுகவோ இல்ல மற்ற மெடிசன் எடுக்கிறதுக்கோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறோம். அது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். அதுக்கான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம். வாங்க ஷோக்கு போலாம். வணக்கம் நேர்களே, நம்ம இப்ப பார்க்க போறது வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறிகள். நம்ம காய்கறிகள்னு பார்த்தோம்னா நிறைய பேர் சாப்பிட்ற காய்கறின்னு சொன்னால் 2-3 காய் தான் சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கள். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதில் மாவு சத்து மட்டுமே இருக்குது. வெண்டைக்காயில் நல்ல ஐட்டம்ஸ் இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது, புரத சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. அது பச்சை நிற உள்ள காய், அதனால நியூட்ரியன்ஸ் பெட்டர். ஆனால் நம்ம செய்யும் முறை, ஒரு வெண்டைக்காய் அப்படின்னாலே எண்ணெய் ஜாஸ்தி ஆகிடுது, ஆனால் எண்ணெய் கம்மியாக போட்டு வெண்டைக்காய் பண்ணி சாப்பிட்றது தான் பெட்டர். இப்போ காய்கறிகள் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து கீரை வகைகள். இப்போ எல்லாருமே கேட்டால் நாங்கள் வந்து ஒரு வித கீரை சாப்பிடுவோம், ஆனால் முளைக்கீரை சாப்பிடுவோம், சில சமயம் அரைக்கீரை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ கீரையில் எல்லா கீரையிலையுமே பெனிஃபிட் இருக்குது. இப்போ நீங்கள் அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வெள்ளாரக்கீரை, இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் வந்தாங்களே கீரைக்காரிக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிடுச்சு, வெள்ளாரக்கீரை நிறைய விற்கிறாங்க, ஏன்னா அது மெமரிக்கு நல்லது. இப்போ முருங்கைக்கீரை எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற அயன் சத்து வேறு எதுலேயுமே இல்லை, எல்லா கீரையிலையுமே வந்து அயன் சத்து இருக்குது, ஆனால் முருங்கைக்கீரையில் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ முருங்கைக்கீரையை ரெகுலராக சாப்பிட்ணும், அது ரொம்ப நல்லது. இப்போ வாயில் புண்ணு இருந்தால் மணத்தக்காளி கீரை, ஏன்னா அதில் ரைபோஃப்ளேவன் சத்து நிறையா இருக்குது. ஸோ எல்லா கீரையுமே யூனிஃபார்மாக என்ன இருக்குது, வந்து இரும்பு சத்து இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது. பட் ஒரு ஒரு கீரையில் இன்னும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அந்த மாதிரி முருங்கைக்கீரையில் வந்து நிறையா இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. வந்து மணத்தக்காளி கீரையில் ரைபோஃப்ளேவன் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. வெந்திய கீரை, இப்போ என்ன ஆச்சுன்னா வெந்தயம் வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வெந்தயம் சாப்பிட்டா நிச்சயமாகவே சுகர் கண்ட்ரோல் வருதுன்னு இது எல்லா ரிசர்ச்சுமே ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ வெந்தயத்தில் இருந்தால் நிச்சயமாக வெந்தய கீரையிலையும் இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க, இது ரொம்ப தப்பான கருத்து. வெந்தய கீரை சாப்பிட்டதுனால சுகர் கண்ட்ரோல் கட்டாயமாக வராது, வெந்தயத்தில் தான் வரும். ஏன்னா வெந்தயம் வந்து அதில் இருக்கிற அந்த சீட், வெந்தய கீரை வந்து அதுலேருந்து வளர்கிற ஒரு செடி. ஸோ இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் வெந்தய கீரையில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி சிறுகீரை, அரைக்கீரை, எல்லா கீரையுமே சாப்பிட்லாம். பாலக்கீரை இருக்கிறதுலேயே பாலக்கீரையில் தான் நார் சத்து கம்மியாக இருக்குது, ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக அரைச்சி அதை வந்து மையாக பண்ணி என்ன வேணால் பண்ணலாம், அதில் நார் சத்து கம்மியாக இருக்குது, மற்ற கீரையெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீரை தண்டு சாப்பிட்லாம், இரு கீரையில் வந்து பல விதமாக இந்த மாதிரி சுண்டல் செய்யலாம். ஸோ கீரை டெஃபினட்டாக சாப்பிட்ணும், அட்லீஸ்ட் வாரத்தில் 2 தடவை. அடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸ். பீன்ஸில் 4 விதம் இருக்குது, பீன்ஸு, அவரைக்காய், காராமணி, கொத்தவரங்காய், எல்லாமே யூஸ் பண்ணலாம். எல்லாருமே பீன்ஸ்னாலே நம்ம தெரிஞ்சது ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது அது வந்து ஒரு யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற பீன்ஸ். இல்லைன்னா அவரைக்காவும் யூஸ் பண்ணலாம், காராமணி, கொத்தவரங்காய் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதில் புரத சத்தும் இருக்குது, நார் சத்தும் இருக்குது, பி விட்டமின் சத்தும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கேரட் இல்லை பீட்ரூட், இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாருமே நினச்சிக்கிறாங்க பீட்ரூட் சேஃபாக இருக்குது, இதில் நிறைய இரும்பு சத்துன்னு நினச்சிக்கிறாங்க. தப்பான கருத்து, பீட்ரூட்டில் இரும்பு சத்து நிறையா கிடையாது. கேரட் ரொம்ப நல்லது, ஏன்னா அதில் பீட்டா கேரட்டின் இருக்குது. இந்த பீட்டா கேரட்டின் சத்துனால கண் ரொம்ப நல்லா தெரியும். பீட்டா கேரட்டின் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இதில் பல விதமான நல்லது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணிக்காய். பூஷணிக்காய் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும்,
மழை வந்துருச்சு அதனால பூஷணிக்காய் சாப்பிட வேண்டாம், இதெல்லாம் தப்பான கருத்து. எல்லாமே சாப்பிடலாம், மழையா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி. அதனால பூஷணிக்காய், சவ் சவ், பொடலங்காய், பீர்க்கங்காய் எல்லாமே சாப்பிடலாம், எல்லாமே உடம்புக்கு நல்லது. இதில் சாலியபிள் ஃபைபர் இருக்குது, இது ட்ரைக்ளிசரைடை கண்ட்ரோல் கொண்டு வருது, அசிடிட்டியை குறைக்குது, டைஜஷனை பெட்டர் பண்ணுது, அந்த மாதிரி பல விதமாக இருக்குது. அப்புறம் வாழைத்தண்டு, வாழைப்பூ, எல்லாருக்குமே தெரிஞ்சது வாழைக்காய் தான். அதுவும் வாழைக்காவை உருளைக்கிழங்கு மாதிரி எண்ணெய் நிறையா போட்டு வதக்கி சாப்பிட தான் தெரியும். அதுக்கு பதில் நம்ம வந்து அதை வேக வச்சு துருவி பொடி மாசுன்னு ஒன்று, வெறும் பச்சை மிளகா கடுகு போட்டு லைம் போட்டு சாப்பிடலாம், அதான் ஹெல்த்தி வே. இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ, இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. வாழைப்பூ அப்படின்னு சொன்னாங்களே உடனே வடைன்னு சொல்கிறாங்க, இது தப்பான கருத்து. வாழைப்பூவில் நம்ம வந்து பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், உசிலி செய்யலாம், இல்லை இந்த மாதிரி பல விதமான ஐட்டம் செய்யலாம். இது வந்து வறுத்து வதக்கி தான் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. அதில் நார் சத்து நிறையா இருக்குது, வயிற்று புண்ணு ஆற்றும். அதே மாதிரி வாழைத்தண்டு, வாழைத்தண்டை நறுக்கவே தெரியாது, அதில் பொரியல் பண்ணணும்னு இந்த காலத்தில் தெரியாது. ஸோ வாழைப்பூ அதாவது தண்டில் நல்லா நம்ம கூட்டு செய்யலாம், சாலட் செய்யலாம். ரொம்ப இளசாக இருக்கிற வாழைத்தண்டை நம்ம நறுக்கிட்டு அதில் எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் போட்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது சாலடாக சாப்பிட்லாம், கூட்டாக சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் அந்த கிட்னி ஸ்டோன் இருக்கோ அவங்க வாழைத்தண்டை அரைச்சி அந்த ஜூஸ் ஒரு நாலஞ்சு நாளை காலையில் நல்லா குடிச்சிட்டாங்கன்னா அந்த ஸ்டோனே கரைஞ்சி வெளில வந்துடும், சின்ன ஸ்டோனாக இருந்தால். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வாழைத்தண்டு, வாழைப்பூ சாப்பிட்ணும். அதுக்கும் மீறி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அப்புறம் முள்ளங்கி, இந்த மாதிரி காய்கறி நம்ம பார்த்துட்டே போனால் நூல்கோல், சவ் சவ், நிறைய காய் இருக்குது. 30-35 வித காய் இருக்குது. அது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். நிறைய காய் சேர்க்க சேர்க்க நம்மளுக்கு ஹெல்த் பெட்டர் ஆகும். நிறைய கலர்ஸ் சேர்க்க சேர்க்க நம்மளுக்கு வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், விட்டமின் கிடைக்கும், மினரல் கிடைக்கும். ஸோ காய்கறியை பொறுத்த வரலும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கப்லேருந்து 2 கப்பாவது சாப்பிட ஆரம்பிக்கணும். மெதுவாக 3 கப்பு ஒரு நாளைக்கு சாப்பிட்டாதான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். எப்பயுமே நமக்கு ஹெல்த் தாங்க ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம்.